ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மார்னிங்கே கிளம்பி போய் வேக்சினேஷன் போடுறதுக்கு வேண்டி நானும் சதீஷும் அனுஷாவும் பூதப்பாண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி வேக்சினேஷன் போடுறாங்க. ஸோ அதுக்குன்னு போயிட்டுருக்கோம். ஸோ நான் ஆக்சுவலி இந்த பூதப்பாண்டி சைடு வந்து இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த நேச்சர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ சதீஷ்கிட்ட சொன்னேன், ஸோ ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஒரு பிக்னிக் மாதிரி இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொல்லி வச்சாச்சு, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டே வந்து வேக்சினேஷன் போட வருவோம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம். ஸோ இப்போ போய் ஸ்ட்ரைட்டாக போய் வேக்சினேஷன் போட்டுட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு வர வேண்டியதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல, காலையில் 7 மணிக்கே கிளம்பிட்டோம். ஸோ மகாக்கு மகிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சுட்டு நான் கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் வரும்போது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் எங்கேயாவது கௌரி சங்கர் எங்கேயாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்தளவு வீட்டுக்கு வருவோம். ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மகாவத்தை பார்த்துட்டேன். ஸோ இப்போ தான் வந்து வேக்சினேஷன் போயிட்டு வேக்சினேஷன் போட்டுட்டு வந்து வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வேக்சினேஷன் போட்டிருப்பீங்க, நாங்கள் தான் வந்து கண்டிப்பாக லேட்டாக போட்டுட்ருக்கோம். பட் நிறைய ரீசனுக்கு வேண்டி எங்களால் வந்து ஏர்லியாக போட முடியல. பட் இன்றைக்கி ஒரு வழியாக காலையிலே எழுந்திரிச்சு போய் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். பூதப்பாண்டியில் வந்து வச்சு தான் வந்து வேக்சினேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே தான் போட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி. ஸோ அதுதான் வந்து மகாக்கும் மகிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு நான் அப்படியே உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லஞ்சு சாப்பிட போகலான்னு இருக்கும்போது அம்மா வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. இன்றைக்கி என்னன்னு பாருங்கள், இன்றைக்கி வந்து அங்கே கோயில் அம்மா வந்து பொங்கச்சோறு பண்ணியிருக்கா. ஸோ பச்சரிசி சாதம், அதுக்கப்புறம் இது வந்து துவையல். ஸோ இந்த சாதம் பண்ணும்போது இதுக்கு வந்து 3 வெரைட்டி துவையல் பண்ணியிருக்கா. யூஸ்வலாக தேங்காய் துவையலும் இந்த புளி போட்டு ஒரு துவையல்னா இருக்குல்ல அதுவும், பட் இன்றைக்கி வந்து காண துவையலும் பண்ணியிருக்கா, கொள்ளு துவையல் இருக்குல்ல அதுவும். அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து வேட்டை புளிக்கறின்னு நாங்கள் சொல்லுவோம். வேட்டை புளிக்கறின்னா என்னென்னா எல்லா காயும் போட்டு பருப்பும் கொஞ்சம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. ஸோ இந்த கறி உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இதை நாங்கள் வந்து வேட்டை புளிக்கறி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது வந்து பாயசம். ஸோ அம்மா வந்து லஞ்சுக்கு வந்து கரெக்டாக நான் சாப்பிட போகும்போது இதை கொடுத்து விட்டுட்டா, அதனால வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து நான் இதான் சாப்பிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வேக்சினேஷன் போட்டுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு டேப்லெட்டையும் போட்டுட்டு சதீஷ் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி நீ அதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண வேணாம், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வேக்சினேஷன் முடித்தா வந்து ஃபீவர் வரும், சம்டைம்ஸ் ஃபீவர் வரும், அப்புறம் வந்து உடம்பு பாடி பெயின் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதனால் சதீஷ் வந்து நீ இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணாம், பெருசாக உடம்பு போட்டுட்டு பண்ணாங்க சொல்லிட்டு ரெஸ்ட்லேயே இருக்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் லஞ்ச் முடிச்சுட்டு நேராக போய் படுத்து தூங்கிட்டேன். சதீஷ் வந்து மகாவை மகியையும் ரெடி பண்ணி டியூஷனில் கொண்டு ஈவினிங் விட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் எழுந்து பார்க்கும்போது 7 மணி. தேங்க் காட் எனக்கு வந்து நேற்று வந்து கம்ப்ளீட்டாக ஃபீவர் எதுவுமே இல்லை, பட் எனக்கு வந்து இந்த கை வந்து இன்னுமே வலிக்குது. ஊசி போட்ட இடத்துல வந்து நல்ல தூக்க முடியல கையை, ஸோ அந்த பெயின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சாயங்காலத்துக்கு மேலே ஒரே பசி. ஸோ அதுவும் ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வந்து நெட்டில் போட்டுருந்துச்சு. என்னென்னா சில பேர்த்துக்கு வந்து பசி வந்து போயிடும், சில பேர்த்துக்கு வந்து ஓவராக பசிக்கும் அப்படின்னு அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாகவே இருந்து வேறு சதீஷுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, அவனுக்கு வந்து கை வலி மட்டும்தான் இருந்துச்சு, ஃபீவரும் இல்லை, பாடி பெயின் எதுவுமே இல்லை. பட் எனக்கு மட்டும் ஒரு மாதிரி டயர்டாகிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்னிங்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் டே ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி மார்னிங்கும் வந்து லைட்டாக ஒரு காலையில் எந்திக்கும்போது ரொம்ப மடியாட்டு, ரொம்ப பாடி லைட்டாக பெயினாட்டு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ போக இப்போ வந்து நார்மல் ஆகிடுச்சு, கை மட்டும் வலிக்குது. ஸோ எனக்கு வந்து வேக்சினேஷன் கோவிஷீல்டு போட்டேன் நான், கோவிஷீல்டோட சிம்டம்ஸ் வந்து இவ்வளோதான். ஆனால் அனுஷா போட்டால் அனுஷாவுக்கு வந்து நேற்று பயங்கர ஃபீவர் இருந்துச்சான். ஸோ எனக்கும் சதீஷ்க்கும் ஆனால் ஃபீவர் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுத்து அந்த சிம்டம்ஸ் வந்து ஐ மீன் லைக் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து மாறும். பட் இப்போ நான் நார்மல் ஆகிட்டேன். சாரி, என்னால் நேற்று வந்து அதுக்கப்புறம் ப்ளாகை வந்து கண்டினியூ பண்ணவே முடியல, ரெசிபி எதுவுமே பண்ண முடியல. நேற்று நைட்டுமே டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஓட்ஸ் கஞ்சி தான் வச்சேன், குழந்தைங்களுக்கு வந்து பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தேன். ஸோ நேற்று ப்ளாக் கண்டினியூ பண்ண முடியல. பட் இந்த ப்ளாகில் உங்களுக்கு ரெசிபி ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் வாரங்கள் முன்னாடி. அந்த வீடியோ வந்து பாருங்கள், அது ஒரு சூப்பரான மேங்கோ சீஸ் கேக்.
ஸோ அந்த ரெசிபியை பார்த்துட்டு இந்த வ்ளாகை முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். மறக்காம நெக்ஸ்ட் வரக்கூடிய ரெசிபியை பார்த்துருங்க. பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டெசர்ட் வந்து இந்த சூப்பரான மேங்கோ சீஸ் கேக். இது நோ பேக் மேங்கோ சீஸ் கேக். ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டெசர்ட்டு. ஸோ இது வந்து மேலே வந்து ஒரு க்ரீமி மேங்கோ ஃபில்லிங்கு, கீழே வந்து க்ரன்ச்சியான பிஸ்கட் பேஸ் வச்சுருக்கோம். ஸோ இது பார்ட்டி, இப்போ இஃப்தார், எதுக்கு வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காணிக்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான ஒரு டெலிஷியஸ் டெசர்ட்டு. ஸோ இது வந்து நோ பேக் டெசர்ட். ஸோ நோ பேக் டெசர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசர்ட் வந்து உங்களுக்கு பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி, அசம்பிள் பண்ணி, ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்து சாப்பிடக்கூடிய டெசர்ட் தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ பேக் மேங்கோ சீஸ் கேக். ஸோ நான் வந்து ஏற்கனவே ஒரு வெர்ஷன் மேங்கோ சீஸ் கேக் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து பெரிய கேக் மாதிரி, பட் இது வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் கப்பில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு இன்க்ரீடியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம் சீஸு. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக இந்த பிராண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, நிறைய பிராண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ க்ரீம் சீஸ் வந்து சீஸ் ஸ்ப்ரெட்டு வாங்கிடக்கூடாது, நீங்கள் க்ரீம் சீஸுன்னு கிடைக்கும். க்ரீம் சீஸ் வந்து சீஸ் கேக்கு அந்த மாதிரி டெசர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் எடுத்திருக்கேன். அப்புறம் மாம்பழம் தேவை, பட்டரு, ஃப்ரெஷ் விப்பிங் க்ரீம். ஸோ நிறைய பேர் விப்பிங் க்ரீமை பற்றியும் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்பீங்க. ஸோ விப்பிங் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணுறது நான் டெய்ரி ஃப்ரோசன் விப்டு டாப்பிங்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரோசன் பேக்கெட் மாதிரி கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா விப் பண்ணிங்கன்னா இது ஃப்ளஃபி ஆகிடும். ஓகே. ஸோ அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சுகர் தேவை, அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ். ஸோ பிஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த பிஸ்கெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ். ஓகே. ஸோ அதுவும் தேவை. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ மேங்கோ சீஸ் கேக் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்ல பழுத்த இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க. அதை வந்து தொளி உரிச்சிடலாம். ஸோ தோல் உரித்து இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் வந்து பவுடர் பண்ண போகிறோம். பவுடர்னு சொல்லிய பாருங்க, மிக்சியில் வந்து பியூரே பண்ண போகிறோம். மாம்பழ பல்ப்பு தேவை நமக்கு. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு வந்து நிறைய தடவை இந்த பீலரை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபேவரட் பீலர். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷமாக இருக்குது. ஃபார்வர் வேர்னு. ஸோ நல்ல ஒரு பிராண்டு. இது ஆக்சுவலி அப்ராடில் வாங்கினது, யாரோ வாங்கி எங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண பீலர். ஸோ இது அம்மாவோடது. நான் வந்து மேரேஜ் முடிஞ்சோடனே அம்மாட்டேருந்து நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நல்ல கம்பெனி, நல்ல இன்னுமே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ வாங்கியே ஒரு 11 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் பிளெண்டர் ஜாரில் எடுத்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம மேங்கோ வந்து நல்லா பியூரி பண்ணியாச்சு. ஸோ இதை ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து இந்த விப்பிங் க்ரீம் இருக்குது தெரியுமா, இதை வந்து விப் பண்ண போகிறோம். ஸோ இதை விப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் அந்த க்ரீம் சீஸை விப் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட விப் டாப்பிங் வந்து நல்லா விப் பண்ணியாச்சு, திக்காட்டு. இந்த ஓரத்தில் வச்சிடலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து சீஸ் கேக் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ஒரு கண்டெய்னர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் வந்து க்ரீம் சீஸ் வந்து இந்த பவுலில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து விப் பண்ணிடலாம். க்ரீமியாக்கணும், அதுக்கு வேண்டி ஒரு 1 மினிட் நல்லா விப் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம க்ரீம் சீஸ் வந்து நல்லா விப் ஆயாச்சு. இப்போ வந்து இதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்று ஐசிங் சுகர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா சாதா சுகரே பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 200 கிராம் க்ரீம் சீஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு, அது வந்து உங்கள் மேங்கோவோட ஸ்வீட்னஸை பொறுத்து, உங்கள் மாம்பழம் நல்ல இனிப்பாக இருந்தால் சுகர் கம்மியாக ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்மளோட க்ரீம் சீஸ் அண்ட் சுகர் நல்லா விப் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு எந்த எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, வெண்ணிலா, மேங்கோ, எது வேணாலும். இப்போ வந்து நம்ம இதில் நம்மளோட அரைச்சி வச்சிருக்கிற மேங்கோ பியூரியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் இது இந்த மாம்பழம் வந்து நல்ல எல்லோ கலரில் இருக்குது, ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு மேங்கோ வந்து அந்த அளவுக்கு எல்லோ ஷேட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் 2-3 ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம், பட் அது ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஸோ நம்மளோட மேங்கோ சீஸ் கேக் க்ரீம் சீஸ் கூட நல்லா விப் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஷேடு எல்லோ கலரில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2-3 ட்ராப் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த க்ரீம் சீஸ் மிக்சரில் ஃபைனல் இது வந்து இந்த விப்டு க்ரீம் இருக்குல்ல, அந்த விப்டு க்ரீமை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து ஜெலட்டினோ எந்த செட்டிங் பண்ணக்கூடிய எதுவும் தேவையில்லை, ஏன்னா நம்ம இதை வந்து கப்பில் தான் வந்து ஸ்பூன் பண்ணி விட போகிறோம். அதனால் நம்ம க்ரீம் சீஸே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ விப்டு க்ரீம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நமக்கு வந்து நல்ல இந்த சீஸ் கேக் மிக்சர் வந்து லைட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட மேங்கோ சீஸ் கேக் மிக்சர் ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சுகர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சீஸ் கேக்கோட பேஸ், அந்த குக்கி பேஸ் இருக்குல்ல, அது நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இதை உருக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இது இப்போ வந்து இதில் நம்ம வச்சுருக்கிற அந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு பிளெண்டர்லாம் தேவையில்லை, நான் ஜஸ்ட் வந்து கையாலேயே இப்படி பிடிச்சிருவேன். ஸோ ரஃப்பாக பிடிச்சாலே ஓகே தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி கோஸாட்டு நான் வந்து க்ரஷ் பண்ணியிருக்கேன். ஸோ சிலது வந்து கொஞ்சம் பெரிய சங்கியாக இருக்குது, சிலது வந்து க்ரம்ப்ளியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய டெக்ஸ்சர்ஸ் கிடைக்கும், ஸோ நல்லாயிருக்கும் அது. ஸோ இப்போ வந்து நம்ம பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பட்டரை ஊற்றிடலாம். ஸோ அந்த பட்டர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டோஸ்டியாட்டு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், பட்டரி ஃப்ளேவர், அதுவும் இந்த பிஸ்கெட் கூட வந்து மிக்ஸ் ஆகும்போது. ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு, ஃபைனல் ஸ்டெப்பு நீங்கள் பண்ணலாம், ஆனால் அது ஆப்ஷனல் தான். ஸோ அது வந்து பயங்கரமாக டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மிக்சர் இருக்குல்ல, இந்த மிக்சரை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து போட்டுட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 8-10 நிமிஷம்
பேக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அது என்ன ஆகும்னா அந்த பட்டரும் அந்த பிஸ்கட்டும் நல்லா டோஸ்டி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டோஸ்டி ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த பட்டரோட அரோமா அந்த பிஸ்கெட்டும் இன்னும் நல்ல என்ன சொல்ல அந்த வாசனையே உங்களுக்கு மாறிடும். ஸோ அதை டோஸ்ட் பண்ணும்போது செமையான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பட் நானும் அதை பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணும் நல்ல இதை வந்து ஒரு கெஸ்ட்டுக்கெல்லாம் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டெப்பு வந்து அவன் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதுன்னு இல்லை, எந்த சீஸ் கேக் பண்ணுறதா இருந்தாலும் பேக்டாக இருக்கட்டும் நோ பேக்காக இருக்கட்டும், கீழே உள்ள பேஸை வந்து நீங்கள் அந்த பேனில் இப்போ ரவுண்ட் பேனில் பண்ணுறீங்கன்னா கீழே பேஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அவனில் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அது அந்த சீஸ் கேக்கோட ஃப்ளேவரையே மாற்றிடும். ஓகே, செஞ்சு பாருங்க. ஸோ நம்மளோட சீஸ் கேக் பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சீஸ் கேக் ஃபில்லிங் ரெடி, பேஸ் ரெடி. ஸோ இதை நான் வந்து அசம்பிள் பண்ண போகிற கப்பை காணிக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கிளாஸஸில் தான் அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் எந்த பவுல் எதுனாலும் ஓகே தான். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸஸ்லாம் அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்கெட் போட்டுருங்க பேஸில். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ இதை போட்டு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சீஸ் கேக் மிக்சர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட மேங்கோ சீஸ் கேக். நம்ம வந்து இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஓகே, ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம மேங்கோ சீஸ் கேக் வச்சுட்டேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு இது செட் ஆனிட்டு சர்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட மேங்கோ சீஸ் கேக் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து 1 to 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் மேங்கோ கட் பண்ணி மேலே நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ரெஷ் மேங்கோவை அரைச்சி கூட நீங்கள் மேலே ஊற்றிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கிளேஸ் மாதிரி, அப்படி மேங்கோ கிளேஸ் மாதிரி மேலே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் எடுத்து இதை இது பண்ணி காணிக்கிறேன். ஸோ மேங்கோ சீஸ் கேக் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, லஷ்ஷஸாக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்ட்டி ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு பக்காவான டெசர்ட். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.